எல்லோருக்கும் வணக்கம். இன்று மாசி மாதம் 3 நாள், பனிப்புயல் இன்றுதான் முடிவடைந்துள்ளது. நாங்கள் ஏற்கனவே வாகனங்களை எல்லாம் வெளியில் எடுத்து விட்டோம். எல்லாம் திருத்தி எல்லாம் நிலத்தில் இருந்த மூடு பணியை அகற்றி பாதைகளை திருத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த நடைபாதை, இது வந்து ஒரு நடைபாதை, அங்கே அயலவர் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கடுமையான குளிர் பாருங்கள், காற்று வீசி கொண்டிருக்கின்றது. மிகவும் மோசமான குளிர்காலங்கள் இன்னும் போயவில்லை. ஆனாலும் இந்த பாதைகளை நாங்கள் வெட்டிவிட வேண்டும், போக்குவரத்துக்கு ஆக்கள் நடப்பதற்கு. நேற்று முழுமையாக இந்த இடத்தில் இருந்த மூடு பணியை அகற்றி அங்கே பாருங்கள் எவ்வளவு உயரமாக குவிக்கப்பட்டு வைத்திருக்கின்றது. மிகவும் இப்பொழுது இந்த பனி இறங்கி இருக்கின்றது, பொழிந்து. அப்படி இருந்தும் 2 அடி 24 அங்குலம் அளவிற்கு பனி இருக்கின்றது. நேற்று ஏறக்குறைய 3 அடி அளவில் இருந்தது. என்னுடைய இடுப்பளவுக்கு பனி மூடப்பட்டிருந்தது. சில இடங்களில் முற்றாக முழுதாக மூடப்பட்டிருக்கின்றது. இந்த வீடுகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பனி மேலால் இந்த இடத்திலும் ஒரு கருடன் பறக்கின்றது தன்னுடைய இதையை தேடி. பாவம், அதுக்கு இப்பொழுது இதை கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கும். இந்த அதனுடைய பிராணிகள், சின்ன பிராணிகள், ஆண்டில் அந்த போன்ற அது போன்ற பிராணிகள் எல்லாம் இன்று பொந்துகளுக்குள் அடங்கியிருக்கும். வெளியில் வருவது மிக கடினம். ஒரு மிக குளிரான காலம். வாகனங்கள் இன்றுதான் வழமையாக ஓடுகின்ற வாகனங்கள் ஓடுகின்ற இன்றும் பாடசாலை விடுமுறை. பாடசாலை இன்று இந்த வாரம் இன்று புதன்கிழமை. இன்றும் பாடசாலை விடுமுறை. நாளை தான் பாடசாலைகள் ஆரம்பமாகும். அதற்கு முதல் நாங்கள் இந்த நடைபாதைகளை துப்புரவு செய்துவிட வேண்டும். இன்று ஒரு நாள் முழுமையான துப்புரவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மிக கடுமையான குளிர். இன்று 0 கீழ் 5, புயல் வீசும் பொழுது 0 கீழ் 17. மீண்டும் ஒரு பனிப்பொழிவுக்கான அறிகுறிகள் தென்படுகின்றது. வானம் கார் மேகம் கொண்டு சூழ்ந்திருக்கின்றது. இந்த மழை தான் குளிர்காலத்தில் இவ்வாறு பனியாக கொட்டி நிலத்தில் தேங்கி கிடக்கின்றது. இது உருகி செல்கின்ற காலத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இது உருக வழி தொடங்கும் பொழுது மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு, குளங்கள் எல்லாம் நிறைந்து ஆறுகள் எல்லாம் பெருகி ஓடும். ஆற்றங்கரை ஓரங்களில் இருப்பவர்களுக்கு சில நேரங்களில் அது ஒரு அபாயமான காலமாக மாறிவிடும். இன்று குளிர் அவ்வளவு மோசமாக இல்லை, ஆனால் காற்று வீசுவதனால் குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. இந்த நேற்று நாங்கள் பாதைகளை துப்புரவு பண்ணி எங்களுடைய வாகனங்கள், தம்பி எல்லாம் வேலைக்கு போயிட்டார்கள், எல்லோரும் வேலைக்கு போயிட்டார்கள். என்னுடைய வாகனம் நிற்கின்றது, என்னுடைய நண்பருடைய வாகனம் நிற்கின்றது. பனி வந்து ஒரு ஆள் அளவுக்கு இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆள் உயரத்தை விட அதிகமாகத்தான் குவிக்கப்பட்டிருக்கின்றது. அவசர வாகனம் வருகின்றது, மருத்துவ வாகனம்.
இந்த காலங்களில் அதிகமான விபத்துக்கள், வீதி விபத்துக்கள் நடக்கின்ற காரணத்தினால். இது ஒரு மலைத்தொடர் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இந்த மலைத்தொடரில் வீடுகள் இடைவெளி விட்டு இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும், தனித்தனி வீடுகளாக அமைக்கப்பட்டிருக்கும். அநேகமாக எல்லா வீடுகளும் ஒரே வடிவான அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். காரணம் இந்த இடத்தினுடைய காலநிலை. வேறு விதமாக வீடுகளை அமைத்தால் இந்த இடத்துக்குரிய காலநிலைக்கு அந்த வீடுகள் சரிவராது. ஆகவே பனி விழுந்து சறுக்கி செல்கின்ற அளவுக்கு தான் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் நீங்கள் மிக கவனமாக பார்க்கலாம், இந்த இடங்களில் பனி உறைந்து வடிந்து கொண்டிருக்கின்றது. கீழ் அதாவது கசுந்துளி படிவு என்று சொல்வார்கள், அதில் கசுந்துளி படிவு என்றது இந்த பனி வந்து அந்த இடத்தில் வந்து அப்படியே கூறாக குவிக்கப்படும், குவித்து ஒழுகும். நீர் ஒழுகும் பொழுது அது வடிந்து அப்படியே பனி கட்டியாக மாறிவிடும், ஒரு கூரிய ஆயுதமாக மாறிவிடும். அது மேலிருந்து விழுந்ததென்றால் பெரும் ஆபத்தை உருவாக்கிவிடும். கத்தி ஏறுவது போல் உடலில் ஏறிவிட்டும் அதை உடைத்து விட வேண்டும். இவ்வாறு இன்றைய காலநிலை இந்த காணொளியை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. நியூயார்க்கில், நியூ ஜெர்சியில், கென்வில் என்ற அப்பலாச்சியன் மலைத்தொடர் பகுதியில் இருக்கின்ற ஒரு கிராமம், இந்த கிராமத்திலிருந்து நான் உங்களுக்கு இந்த பதிவை தருகின்றேன். நன்றி. மணிவண்ணன் நேகாம்பரம்.